சம்பந்த காரன் ஓபனர் இல்லையா ஓபனர் இல்ல ஜி ஹாய் गाइस வெல்கம் டு வேல்ஃப் டியூப் ஐ அம் சம்பத் அண்ட் சிவகண்ணன் கையில பாத்துるீங்க பீரும் சிக்கன் வச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம ரெசிபி எதை வச்சு தாங்க பண்ண போறோம் பீர் சிக்கன் ரோஸ்ட் பண்ண போறங்க அட்டகாசமா பண்ண போறோம் பீர்லாம் சிக்கன் பண்ணலாமா நினைப்பீங்க கண்டிப்பா அதல தாங்க பண்ண போறோம் இது ஒரு டிஃபரண்டான வீடியோ இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பீர் சிக்கனுக்கு வந்து நம்ம முதல்ல சிக்கனை வந்து கீறி அதை வந்து பீர்ல நம்ம 1 hour நம்ம மேக்னேட் பண்ணி வைக்கணும் சோ அதோட process ல தான் இருக்கும் எப்படினு பார்த்தறலாம் வாங்க லெக் பீஸ் நம்ம நல்லா ஆழமா கீறி எடுத்தாச்சு எந்த அளவுக்கு நம்ம ஆழமா கீறி எடுக்கறோமோ அந்த அளவுக்கு நம்ம பீர்ல நல்லா மேக்னேட் ஆகும் சோ இப்ப லெக் பீஸ்க்கு கிழிச்சு எடுத்தாச்சு அடுத்து பீர்ல எப்படி மேக்னேட் பண்றது பார்த்தறலாம் நமக்கு ஒரு 1 மணி நேரம் ஊறணும் இது சம்பந்தக்காரன் ஓபனர் இல்லையா ஓபனர் இல்ல ஜி வாயிலே வச்சிருக்க ஓபனர் இந்த புகையா வருது ஓபனரே இல்லாம சம்பத் கான் ஓபன் பண்ணிட்டாரு ஊத்திரலாமா ஓகே ஊத்திரலாம் பியர் நுரத்தல பேசன்ல ஊத்திட்டோம் இதல தான் நம்ம லெக் பீஸ் ஊற வைக்க போறோம் லெக் பீஸ் ஊற வச்சிட்டு அது கூடவே salt இஞ்சி பூண்டு போட்டு நம்ம ஊற வைக்கணும் ஊற வச்சிரலாம் பேர்ல சிக்கன் போட்டோம் அப்படியே சிக்கன் எல்லாமே நமக்கு விரக்கிது பாருங்க அப்படியே அடுத்து தான் ஒயிட் பெப்பர் போட்டுக்கலாம் அது கூடவே அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு போட்டுறலாம் salt போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிரவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் 1 மணி நேரம் ஊற வச்சிரலாம் sunflower oil நமக்கு நல்லா 1 மணி நேரம் நம்ம பீர்ல ஊற வச்சிட்டோம் சோ இதுல உள்ள லெக் பீஸ் எல்லாம் எடுத்துட்டு அதே பீர்ல தான் நம்ம மறுபடி மசாலா போட போறோம் அது எப்படின்னு பாத்துருங்க ஊற வச்ச சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நமக்கு பேலன்ஸ் பீர் இருக்கு அதுலயே தான் நம்ம மசாலா கலக்க போறோம் ஃபர்ஸ்ட் கார்ன் ஃப்ளோர் போட்டுறலாம் அடுத்து மைதா போட்டுக்கலாம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் गरम मसाला போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்து கொஞ்சமா மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம் சம்பஜி லெக் பீஸ் எடுத்து போடுங்க இங்க நான் ரெடி ஜி நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்களா எஸ் ஆயிடுச்சு போடுங்க பீர்ல ஊற வச்ச நல்ல சொத சொதன்ற லெக் பீஸ் அப்படியே உள்ள போட்டு கரட்டிட்டா போகுது இரண்டாவது லெக் பீஸ் पिंपल की पिलापी लेग पीस நல்ல லெக் பீஸ்க்குள்ள மசாலா அப்படியே இறங்கற மாதிரி உள்ள நல்லா மிக்ஸ் பண்ணனும் எந்த அளவுக்கு உள்ள நம்ம மிக்ஸ் பண்ணி குடுக்குறோமோ அந்த அளவுக்கு உள்ள மசாலா இறங்கி நல்லா நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இதல நம்ம சுத்தமா கலரே போடல இத ரோஸ் பண்ணி எடுக்கும்போது கோல்டன் கலர்ல அதுவே மாறிரும் பாருங்க லெக் பீஸ் நம்ம நல்லா மசாலால ஊற வச்சாச்சு சோ பீர்ல ஏன் இன்னைக்கு திடீர்னு நீங்க லெக் பீஸ் பண்றீங்க ஏன் பீர்ல எல்லாம் நீங்க ஆல்கஹால் எல்லாம் யூஸ் பண்ணாம பண்ணுங்க நிறைய பேர் கேப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன் சோ ஃபுட்ல வந்து இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் இருக்கு அப்படினு உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறதனால தான்
இதோ ட்ரையா நாங்க போறோம் சம்பத்கான் கண்டிப்பா இந்த டிஷ் வந்து இப்படி தான் செய்யணும்ங்கறதுக்காக தான் நாங்க இத பீரை யூஸ் பண்றோம் மத்தபடி இல்லேன்னா நாங்க ஆல்கஹால் யூஸ் பண்ண மாட்டோம் ஆல்கஹால் யூஸ் பண்ணாம இந்த டிஷ் செஞ்சா இதோட வெரைட்டிஸ் வேரிய ஆயிரும் அதனால தான் நாங்க ஆல்கஹால் யூஸ் பண்ணி பண்றோம் ஆனா ஒன்னு முக்கியமா வரதுங்க மது என்னைக்குமே நாட்டுக்கு வீட்டுக்குல எல்லாருக்குமே கேடு கேர்ஃபுல்லா இருந்துங்க அவ்வளவுதான் ஆமாங்க கண்டிப்பா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம எண்ணெயில பொரிச்சிரலாம் எண்ணெய் நல்லா சூடாகி கொதிச்சு வந்துருச்சு இப்போ லெக் பீஸை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு கிரிப்ஸியா வரப்போகுது பொரிச்சு எடுத்துருவோம் இதனால வரைக்கும் நம்ம எத்தனையோ மசாலா ஊற்றி தான் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கிறோம் இதோ ஃபஸ்ட் டைம் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பீரு அது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷன் நிறைய பேர் கமெண்டில் கேட்டனால நம்ம செஞ்சோம் அது என்ன டேஸ்ட்டுக்குன்னு தெரியல சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் ஆனால் ஸ்மெல் நல்லா இருக்குது பட்டு சாப்பிட்டதான் சொல்ல முடியும் எப்படி கிறிஸ்பியாக எவ்வளோ டேஸ்டியாக இருக்குதுன்னு கண்டிப்பாக பார்ப்போம் இப்போ வெந்துட்டுருக்குது இன்னொரு பத்து நிமிஷத்தில் கரெக்டாக நமக்கு ரெடி ஆயிடும் ரெடி ஆனால் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா நம்ம இதில் சுத்தமாக நம்ம கலரே போடலை எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த கோல்டன் ரெட்டிஷாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம பீர் ஊற்றி பண்ணதுனால தான் அந்தளவுக்கு நம்மளுக்கு கலர் கிடச்சிருக்கு சிக்கனும் அதே மாதிரி தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் லெக் பீஸ் நம்ம நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்தாச்சு ஃபைனலாக நம்ம கார்னிஷ் பண்ணணும் அந்த வேலை தான் பண்ணுறோம் லெக் பீஸ் மேலே கார்னிஷ்க்காக நம்ம லைட்டாக வெள்ளை எள்ளு போட போகிறோம் நல்லா கம கமன்னு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பீரோட வாசம் பழரசம் வாசம் மாதிரி வருது டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் சம்பத்கான் வா நாங்கள் பீர் சிக்கன் சாக்கர் ரெடி ஆகிட்டோம் நீங்கள் ரெடி ஆயிருங்க வாங்க இதோ லெக் பீஸ் எடுத்துடலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம ஆல்கஹால் ஊற்றி சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் நல்லா மொறு மொறுனா பக்குவமாக வெந்திருக்கு சாப்பிட்றதுக்கு பக்கா டேஸ்ட்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஸோ பீரு போயிட்டு அதில் ஆட் ஆகல சிக்கனோட மீட் வந்து நல்லா நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் சாஃப்டாக இருக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாப்பிள்ள சொல்லுங்க எப்படி இருக்குல்ல பீஸ் சூப்பராக இருக்குங்க வீரத்து சமைச்சது ம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டதே இல்லைங்க இந்த ஃபஸ்ட் டைமே சாப்பிட்றேன் அவ்வளோதான் பியர் ரோஸ்டட் லெக் பீஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி செய்யணும்னு உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு ஆல்கஹால் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இருக்குது உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதால தான் நாங்கள் ட்ரை பண்ணி காமிச்சோம் அதனால தான் எங்களோட சேனலோட பேரே வந்து வேர்ல்டு ஃபுட் இப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா ஃபுட்டு எல்லாம் இருக்குது கண்டினியூவாக தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சமத்கான் மறக்காமல் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனையும் கிளிக் அடிச்சிருங்க அது மட்டும் கிடையாது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு சேனல் இருக்குது அதுலேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி ஒரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு ஓகே இதோட எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம் ஓகே பாய் பாய்